சேவல் கலையில் தோற்காதவர்கள் எவரும் இல்லை, தோற்று வென்றவர்கள் இல்லாதவர்களும் எவரும் இல்லை. சேவல் கலை என்பது கடல் ஆழம் போன்றது, கடல் அலை போன்றதில்லை. கடல் ஆழம் என்பது அறிய முடியாதது, கடல் அலை என்பது அறிஞ்ச முடியுது, கடல் அலை என்பது எப்பயுமே ஓயாதது. ஸோ ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறேன்னா, இந்த வீடியோவில் சேவல் கலையில் நான் ஆல்ரெடி லாஸ்ட்டு என்னுடைய சேனலில் வந்து இந்த கம்யூனிட்டி ஃபோர்ஸில் வந்து சேவல் கலையில் தோற்றவர்கள் ஏமாந்தவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன். அதுக்கு ஓட் பண்ணவங்க பார்த்தோன்னா 70%, 70% பேர் வந்து கண்டிப்பாக நான் ஏமாந்துருக்கேன், ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஓட் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சன் வந்து விக்கி விபின்னு, அவர் வந்து என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, ஸோ அதை நான் வீடியோவில் அப்புறம் சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் எவ்வளோ பேர் சேவல் கலையில் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு இந்த வீடியோவை பண்ண போகிறோம். அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னே நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் அதை அழுத்திங்க. நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோவை முழுசாக பார்த்துட்டோ அல்லது ஸ்கிப் பண்ணியே பார்த்துட்டோ உங்களுடைய கருத்துக்களை வந்து உங்களுக்கு பிடிச்சதா மட்டுமே கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து யாரை கேட்டாலுமே சேவல் வளர்க்க ரொம்ப ஆசையாக இருக்கேண்ணே, ஆனால் சேவல் வளர்க்கணும் போனால் நான் ரொம்ப ஏமாந்துருக்கேண்ணே, ஏமாந்துருக்கேண்ணே, ஏமாற்றப்பட்டிருக்கேண்ணே. அப்பா வந்து 4 பந்தயம் அடிச்சிருக்கான், அதனுடைய தாத்தா வந்து 5 பந்தயம் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவலை பட்டா சேவலே 4 ரூபா 5 ரூபா கொடுத்து வாங்கியிருந்திருக்கேன். ஆனால் அந்த சேவல் பார்த்தோன்னா ஓடி போகுதுண்ணா, டப்பு நீளில் கூட ஒரு வாட்டி கூட அது வின் பண்ணதில்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கம்யூனிட்டி அந்த போஸ்ட்டில் வந்து கமெண்டாக போட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் பர்டிகுலராக பார்த்தோன்னா தருமபுரி மாவட்டமாக, ஸோ தருமபுரி மாவட்டத்திலேருந்து அண்ணன் ஜாவா ஆறுமுகன் இருக்கார், நீங்கள் அவர்கிட்டவே போயிட்டு உங்களுடைய ஒரு வேட்டுகளை பணிவாக கேட்டால் கண்டிப்பாக அவரே உங்கள்கிட்ட வந்து சேவல் கலையை வந்து கற்றுக் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருக்கிற மாவட்டத்தில் இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கக்கூடாது, சரிங்களா? என்னால் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவில் வந்து எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள தகவல் தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருநெல்வேலி இருந்தால் அந்த இடத்துல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லனா ஒரு காசுக்கெல்லாம் பொருள் தர மாட்டார், ஆனால் கலையை கற்றுருவார், பொருள் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, ப்ரீட் பண்ணுங்க, அதை வந்து நல்ல பொருள் உருவாக்கிங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபர்களை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் பேச போகிறேன். அதனால் சேவல் புதுசாக வளர்க்குற நண்பர்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேங்க, சரிங்களா? யாரை கேட்டாலுமே சேவல் வாங்க போனால் என்னை ஏமாத்திடுறாங்க. அதில் நான் என்ன போட்டிருந்தேன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆம் இல்லை இது வரைக்கும் இல்லை ஏமாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதில் 4 என்ன பண்ணேன்னா, இது வரைக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 8% ஏமாறவே மாட்டேன்னு சொல்லிட்டு 14% இது ஆம் என்னது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 6% போட்டிருந்தாங்க. ஏமாற்றப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கு தான் ஒரு 70% போட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த சேவல் கலை வந்து ஒரு வியாபாரமாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது, சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேவலை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவம் வேணுங்க, சரிங்களா? அனுபவம் வேணும். அனுபவம் வந்து எடுத்த உடனேலாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக சேவலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பழக்கத்தால் சேவலை கலையை கற்றுக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய படிப்பு என்ன சொல்கிறேன், படிப்பு மீன்ஸ் பழக்க வழக்கம்னா நண்பர்கள் கூட போயிட்டு சேவல் வளர்க்குற நண்பர்களோடு போயிட்டு கற்றுக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, படிப்புனா யூடியூப்பு இல்லைன்னா ஒரு சமூக வலைத்தளத்திலே தேடியோ அதை பற்றி ஆர்வம் அதிகமாக இருந்து சேவலை பற்றி கற்றுக்கலாங்க. இது ரெண்டுமே ஒன்றா இருக்கும்போது தான் அனுபவம் வரும், ஓகேங்களா? நீங்கள் சேவலை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், சேவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இது ஏன் சொல்லலைன்னா, கொஞ்சம் உங்களுக்கு பொறுமையாக தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு போவேன், அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இனிமேல் யாரும் ஏமாறக்கூடாதுன்னு ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோவை போடுறேன், ஓகேங்களா? சேவல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குறத நிறுத்திக்கிங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணால், ஒரு நல்ல ஒரு நபரை
கண்டுபிடிங்க. சேவல் வளர்க்குறாங்களா அவங்ககிட்ட போயிட்டு கொஞ்சம் பழகுங்க. பழகிறத பற்றி தப்பே இல்லை, உங்கள் பழக்க வழக்கம்தான் உங்களுடைய கலையை வந்து இன்னும் மேல்மேலே கொண்டு போகும் சரிங்களா. காசு கொடுத்தோ இல்லை எதால் காசு கொடுத்து வாங்க முடியாத கலை ஒரே கலை சேவல் கலை தான், அன்பு விசுவாசம். அதனால் மட்டும்தான் சேவல் கலையை நம்ம வாங்க முடியும், கற்றுக்க முடியும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதை தெரிஞ்சுட்டா நீங்கள் ஏமாற மாட்டீங்க ஓகேங்களா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ திருநெல்வேலி போயிட்டால் நம்ம ரமேஷன் இருக்கார், நாகர்கோவில்லாம் போயிட்டுனா நம்ம தாவூத் இருக்கார், அப்படியே சேலம் வந்துட்டுனா அண்ணன் நம்ம ஆறுமுகன் இருக்கார். அப்புறம் திருநெல்வேலி நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு கமலில் போகிறேன். ஏன்னா சொல்லிகிட்டே போனால் வீடியோ வந்து உங்களுக்கு டைம் போயிடும், உங்களுக்கு கமலில் போடுறேன். இங்கெங்கெல்லாம் இவங்களாம் இருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அவங்ககிட்ட போயிட்டு சேவல்களை கற்றுக்குங்க. கண்டிப்பாக வந்து அவங்க சேவல் வந்து உங்களுக்கு காசுக்கு தர மாட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு சிஷ்யாக சேர்ந்து சேவல்களை கற்றுக்கிட்டா அவங்கக்கிட்ட ஒரு பொருளை வாங்கி நீங்கள் பில்ட் பண்ணி நல்ல பொருளை கொண்டு வரலாம் ஓகேங்களா. நல்ல பொருள் கொண்டு வரணும் ஒரு ஆசை இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை பாருங்கள். காசு கொடுத்து வாங்கினாலும் மட்டும் யாரும் நினைக்காதீங்க, காசு கொடுத்து வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. காசு கொடுத்து வாங்குறோன்னு பார்த்தோன்னா நல்ல நல்ல பெரிய பெரிய அனுபவம் இந்த சேவலை பார்த்து கணிக்க முடிகிற அளவுக்கு தன்மை இருக்கிறவங்க தான் சேவலை வாங்கி சப்பைக்கு வாங்கி அவங்க பண்ணையும் போடுவாங்க சரிங்களா. அதனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம்னா, நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க, தேர்ந்தெடுத்து ஏமாறாமல் இருங்க ஓகேங்களா. அப்புறமா சேவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுங்க. ஃபஸ்ட்டு சேவல் வந்து எந்த அமைப்பில் இருக்கும், எது ஃபஸ்ட்டு எடுத்தோட நீங்கள் என்ன கற்றுக்கீங்கன்னா, எது ஒரிஜினல் எது கிராஸு. ஸோ நான் என்னெல்லாம் பேசணும் இதுக்கு ரிலேட்டிவ் எல்லா வீடியோமும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு கார்ட்ஸோ இல்லை எண்ட்லேயோ உங்களுக்கு அந்த வீடியோடைய லிங்க் தரேன் பாருங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு எது ஒரிஜினல் எது கிராஸ்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சேவலுடைய முகம், அதனுடைய சேவல் ரோக்கு, மெயினாக சேவல் கட்டா, சேவலுடைய கால அமைப்பு, சேவலுடைய விரல் வாட்டம், சேவலுடைய பட்டி, இதெல்லாமே ஒழுகாது. உங்களுக்கு நீங்கள் முழுசெல்லாம் கற்றுக்க வேண்டாம், ஒரு 20% 30% தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்போ சேவல் பட்டி பார்த்தோன்னா இருப்பட்டி என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்க, அது எப்படிலாம் வேலை செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சிக்க தேவையில்லை. இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க ஓகேங்களா. அதுதான் நான் சொல்ல வரேன். டக்குன்னு என்ன சொல்கிறது, ஒரு நாட்டுக்கோயில் கொஞ்சம் வளர்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 15, 14 அந்த ஏஜ் பசங்க ரொம்ப இந்த பெட்ஸ் மேலே அதிகமாக லவ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த நாட்டுக்கோயில் குழிஞ்சி வாங்கி வளர்க்கும்போது அது ஆப்போசிட்டில் யாருன்னா வந்து சண்டைக்கோழி வளர்த்துருப்பாங்க. அதை பார்த்து இவங்க நம்மளும் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் காசு கொடுத்து வாங்குவாங்க. அந்த டைம் என்ன, அந்த டைம் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல ஓட்டர் இது ஜாதி கோழி இல்லாமல், ஜாதி கோழி மீன்ஸ் லைன் கோழி, லைனேஜ் இல்லாமல் அவங்க கிட்ட கொடுத்து ரேட்டுக்கு அதிகமாக கொடுத்து விற்றுருவாங்க, அவங்களும் ஏமாந்து போயிடுவாங்க. ஸோ அதுதான் தேவையில்லை. நல்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க ஓகேங்களா. அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நாங்கள் வந்து சொல்லித்தர முடியாது, நீங்கள் நாங்கள் பார்த்து உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. அப்படி இருக்க வச்சு தான் உங்களுக்கு சேவல் கலை மேலே சண்டை சேவல் மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும் ஓகேங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக காசை கொடுத்து எடுத்ததுமே காசு கொடுத்து சேவலை வாங்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்ட பிறகு தான் சேவலை வாங்கணுங்க சரிங்களா. அப்புறமா இல்லை நிறைய பேசலாம் நினச்சேன், நான் ஒரு பாயிண்ட் நினைக்க பேசுறது வேறு மாதிரி ஆகி போயிடுச்சிங்க சரிங்களா. இப்போ வந்து நான் உங்களுக்கு கமலில் சொல்கிறேன், நான் அவங்கக்கிட்டலாம் நீங்கள் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு, இப்போ நான் சொல்கிற பர்சன் அந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தால், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால், நீங்கள் அவங்ககிட்ட போய் கண்டிப்பாக சேவல்களையை கற்றுக்கலாம். சேவல்களை எனக்கு தெரியும் ஆனால் என்னை ஏமாத்துறாங்கன்னா, சேவல்களை தெரிஞ்சுன்னா நீ கண்டிப்பாக ஏமாற மாட்டேன். இதுதான் சிம்பிளுங்க. சேவல்களை தெரிஞ்சால் நீ கண்டிப்பாக ஏமாற மாட்டேன். அப்போனா உங்கள் சேவலுடைய நுணுக்கம், சேவலுடைய பக்குவம், சேவல் வாழ்க்கை அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கினா சேவலை வாங்கவோ இல்லை ப்ரீட் பண்ணவோ உங்களால் முடியும் ஓகேங்களா. ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், சேவலை வந்து யாரால் என்ன சொல்கிறது, சேவல்களை வந்து எல்லாராலையுமே கற்றுக்க முடியாது, எல்லாராலையுமே அதில் வின் பண்ண முடியாதுங்க. வின் பண்ணவங்க எல்லாருமே தோற்று அடிபட்டு கீழே விழுந்து சின்ன பின்னமாகி சிக்கி அந்த மாதிரி தான் மேலே வந்திருப்பாங்க. ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அவங்க குருநாதர் எல்லாருமே அவங்களுடைய வழிகால் மூலயமா வந்துடுறவங்க தான் கொஞ்சம் அளவுக்கு சேவல்களையில் கீழே ரொம்ப விழாதவங்க விழாமே மேலே போவாங்க ஓகேங்களா. மற்றவங்க எல்லாம் சேவலுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், அவங்களாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி அடிபட்டு கீழே விழுந்து மேலே வந்தவங்களாக தான் இருப்பாங்க ஓகேங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.